हाय फ्रेंड्स नाम एल कुटी हार्ट इतिय हार्ट एपी पड़ेद ना उलितर इतक वो एट पीस वयर एनो ना वो पिंक वह नालु पीसों सैंडल कलर वो नालु पीस वयर इतक वो ओंको इंच स्टेपलना 50 सेंटीमीटर एको फर्स्ट टाइम पड़ी कुछ एक्स्ट्रावे एको नम्बर पड़ेद पाकल नम्मा ना वो एट पीस वयर पिंक कलर नाल सैंडल कलर नाल फर्स्ट ना वो सैंडल कलर वयर सैंडल कलर वयर ना इंक मड़च विटकें बाहर इंव मटोक मड़च विटकल इन सैंडल कलर वयर इे अल्व के मड़को मड़च विटिटे वयरे इतक मेल पटोर नाटको नमक चीस वो नमुक वो पीस वो नमुक उल्लेमारी वो नाट इमुक रईट सैडल और वयर लेफ्ट सैडल और वयर इन रईट सैडल पड़े वयर पिंक कलर वयर वो जॉन पे नम्बर इे अलव मड़े रईट सैडल पड़े नमक वो चिं पीस वो मेल पीस वो कीको अत लाइड पड़े सैंडल वयर आड पड़ा इे अल्व के बच्चे मड़को मड़े इमुक लेफ्ट सैडल पोद वयर मेल चिं पीस वयर की आड पड़िया अद इे नम्बर सैंडल कलर वयर मट नम्बर आड पड़ो इन वो पिंक आड पड़े इन वो सैंडल आड पड़पे अलव मड़े मड़च चिं वयर वो मेल मेरी वयर वो कीकर अत इन वयर सैंडल कलर वयर इे अल्व के मड़च அடுத்து பிங்க் கலர் வயர் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் ஃபைனலா இருக்க பிங்க் கலர் வயரை ஆட் பண்ணிக்கலாம் पिंक कलर वयर आड पड़िया सैड
இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் எல்லா ஒயர்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு பிங்க் கலர் ஒயரை பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லா பீஸ் ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு நாட். இந்த நாட்டில் வந்து நம்ம மூணு ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் இருக்க ஒயரை கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க எல்லா ஒயர்ஸையும் நம்ம வந்து கிராஸ் நாட் போட்டு போகிறோம். அடுத்தது இந்த பக்கம் இந்த ரெண்டு ஒயரும் கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரெண்டு ஒயரையும் இந்த சைடு, அடுத்தது இந்த ரெண்டு வயர். அடுத்தது இந்த சென்டர். அடுத்தது இந்த சைடும் இந்த ரெண்டு சைடும் போட்டு, இந்த மேலே இருக்கு இல்லையா ரெண்டு கிராஸு, அதையும் போட்டு. அதுக்கடுத்தது இது. எல்லா வயசுலாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து வந்திருக்கும். இப்போ இந்த சைடில் ஒரு மூணு ஒயரும் இந்த சைடில் ஒரு மூணு ஒயரும் போகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த ரெண்டு ஒயரும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு நாட் போட்டேன் அதில். அடுத்தது இந்த சைடு ஒரு மூணு ஒயர் போதா, இதில் ஃபஸ்ட் ஒயரையும் செகண்ட் ஒயரையும் எடுத்து ஒரு நாட் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டாச்சு. போட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும். நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன்று வந்திருக்கும். அடுத்தது இந்த சைடில் பாருங்கள், ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுதா. இப்போ நம்ம இந்த நாட் போட்டோம் இல்லையா, இந்த நாட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடில் கிராஸ் ஆகிற ஒயர் எடுத்து ஒரு நாட்டு போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நமக்கு
இந்த சைடு 3 நாட் வரும் இந்த சைடு 3 வயர் வருது இந்த சைடு வந்து 3 வயர் வந்திருக்கு பாருங்க 1 2 3 1 2 3 இப்போ 1 2 3 இப்போ வந்து இந்த சைடுல இருக்க ரெண்டு வயரையும் எடுத்து நாம ஒரு நாட் போட்டுக்கலாம் போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு நாட் போட்டாச்சா போட்டுட்டு நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த ரெண்டு வயரும் கிராஸ்ல இருக்கும் அதே மாதிரி இந்த சைடுலயே இந்த ரெண்டு வயரும் கிராஸ்ல இருக்கும் இப்போ அந்த ரெண்டு வயரும் ஒரு நாட் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த சைடு நெக்ஸ்ட் இந்த சென்டர்ல ஒரு நாட் இங்கே போட்ட உடனே இந்த நாட் போட்ட உடனே நமக்கு சென்டரில் ஒரு ஹாலோன் ஷேப் வரும் அது வந்த பிறகு இந்த சென்டர் நாட்டை விட்டுருங்க விட்டுட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஒயர் வரும் அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒயர் வரும் சென்டர் நாட்டை நம்ம விட்டுருணும் விட்டுட்டு இந்த சைடு ஒரு 3 ஒயர் வரும் இப்போ அதில் இருக்க லாஸ்டில் இருக்க இந்த ரெண்டு இந்த ஒயரை லாஸ்ட்டில் இருக்கும் இல்லையா அந்த 3 ஒயரில் இந்த லாஸ்ட்டில் இருக்க ஒயரை மட்டும் விட்டுட்டு இந்த ரெண்டு பிங்க் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த நாட் பக்கத்தில் ரெண்டு பிங்க் கலர் ஒயர் இருக்குது அது ரெண்டுத்தையும் ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இந்த சாண்டல் கலர் ஒயரும் பிங்க் கலர் ஒயரும் கிராஸ் ஆகுது பாருங்க அதில் ஒரு நாட் போட்டு அதே மாதிரி ரைட் சைடில் சாண்டலும் பிங்க்கும் கிராஸ் ஆகுது அதில் ஒரு நாட் நான் போட்டுக்கிறேன் சென்டராக ரெண்டு பிங்க் கலரும் ஒயரும் கிராஸ் ஆகுது அதில் ஒரு நாட் நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்ம லாஸ்ட்ல இந்த ரெண்டு ஒயர் விட்டோம் இல்லையா இந்த ரெண்டு சாண்டல் கலர் ஒயர் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று விட்டோம் இல்லையா அதில் இப்போ நம்ம கிராஸ் நாட் போட்டு வரப்போம் இப்போ இந்த சைடில் திருப்பி ஃபஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கிறேன் அடுத்தது ஒரு நாட் போட்டுக்கிறேன் அடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன் திரும்பவும் இந்த சைடில் திருப்பி லெஃப்ட் சைடில் திருப்பி
நாட் போட்டுக்கிறேன். அடுத்து செகண்ட் அடுத்து இந்த இந்த வயர் இந்த வயர் கிராஸ் ஆகும். அதுல ஒரு நாட் போட்டுக்கறோம். போட்டுட்டு இப்போ ஃபைனலா ஒரு நாட் நம்ம போட்டு போட்டாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலா வந்திருக்கும். இதுக்கு அப்புறம் நாம எல்லா வயர்ஸையும் உள்ளுக்குள்ள இன்செர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த சைடுல போற வயரை இந்த சைடும் இந்த சைடு போற வயரை இந்த சைடும் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் இன்செர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பெரிய ஹார்ட் வந்துடும். நான் எல்லாத்தையும் இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாமே ஜாயின் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பெரிய ஹார்ட் வந்து கிடச்சிச்சு. இது குட்டி ஹார்ட். இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.